Hi everyone, welcome to Ruvan Samayal Kaimanam. இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளான village style fish fry எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு fish fryக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வாங்க பார்க்கலாம். சோம்பு 1 டேபிள்ஸ்பூன், அதோட அரை தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலை, பூண்டு 15 பல், தோல் உரிக்காதது, மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், தேங்காய் துருவல் 1/2 கப், மிளகாய் தூள் 2 டேபிள்ஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், வஞ்சிர மீன் 350 கிராம், நல்லா க்ளீன் பண்ணது ஒரு 10 பீஸ் போல இருக்கும், அதோட ஒரு 1/2 கப் எண்ணெய். இந்த ரெசிபி ரொம்பவே சிம்பிளான village style fish fry மசாலா. இதோட செய்முறையே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் தேங்காயையும் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் நம்ம சோம்பையும் அதோட 1/2 தக்காளியும் போட்டு நல்லா ஃபைனா அரைச்சிட்டு பூண்டை மட்டும் கொஞ்சம் கொரகொரப்பா பூண்டு தெரியற மாதிரி அரைச்சி ஒரு விழுதா எடுத்துக்கோங்க. இப்போ இத ஒரு பவுல்ல போட்டுக்கலாம். இந்த விழுது மேலே நம்ம 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, salt 1 டீஸ்பூன், எல்லாத்தையும் mix பண்ணிக்கலாம். ஒன்று சேர்த்து இப்போ ஒரு 1 டீஸ்பூன் நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஸோ தட் எல்லா மசாலாவும் ஒன்று சேர்ந்து நமக்கு கிடைக்கும் தண்ணி சேர்க்காம. இப்போ மீன் துண்டு இருக்கு இல்லையா, அதை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம இந்த மசாலாவில் முக்கி ரெண்டு பக்கமும் நல்லா தடவி எடுத்துடலாம். தனியாக வச்சுடுங்க. இப்படி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அந்த மசாலாவை மீன் துண்டு மேலே போட்டுடுங்க. இப்படி எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி தடவி விடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணி ரெடி பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டுங்க இந்த மீன் துண்டு மசாலாவும். அப்போ தான் நமக்கு நல்லா உள்ளே போய் இறங்கியிருக்கோம். நம்ம சப்போஸ் நம்ம மசாலா வந்து வெளியில் வந்தால் கூட நமக்கு கவலை இல்லைங்க, அந்த டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவரும் நல்லாவே இருக்கும், சூப்பராக. இப்போ வாங்க எப்படி நம்ம ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். பேனில் நம்ம ஒரு 1/2 கப் எண்ணெய் சேர்த்துக்கிறோம், ரிஃபைண்ட் ஆயில். ஸோ எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டால் மீடியம் ஃப்ளேம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு துண்டுங்களாக நம்ம எடுத்து அந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போ அந்த கருவேப்பிலையை நல்லா நமக்கு மேலே இருந்தால் கூட நமக்கு அதுவும் ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இந்த நேரத்துக்கு நம்ம கிடைக்கணுங்க. ஸோ இது கரெக்டாக இருக்கும், ரொம்பவே ஈஸிங்க. இப்போ எடுக்கிறதுக்கும் அது மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு ஒரு துண்டு எடுக்கிறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் இது. இப்போது ஒரு இலையில் அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம் ஒவ்வொரு துண்டுங்களாம், அவ்வளோதாங்க. பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இங்கே பாட்டி ஃபேமிலி ரெசிபிங்க. அதே மாதிரி தான் நானும் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்பவே சுவையாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முறையாவது செஞ்சு பாருங்களேன், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.